விவசாயிகள் காவிரி பிரச்சனைக்காக போராடினோம், காப்பீடு பிரச்சனைக்காக போராடினோம், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்காக போராடினோம், நதிகளை இணைக்க வேண்டும் என்று போராடினோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம், போராட்டங்கள் நடத்தினோம், உண்ணாவிரதம் இருந்தோம், கடைசியாக நிர்வாணமாக கூட ஓடி பார்த்து விட்டோம். எங்கள் பிரச்சனைகளை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை. பொதுவாகவே தமிழகத்தில் நேர்மையான அரசியல் செத்துவிட்டது. இந்த அரசியல் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று எல்லோருமே விரும்புகிறோம். இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது, யார் ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு வருவது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் 300 விவசாயிகளுக்கு மேல் உதவி செய்த திரைத்துறையினர், அரசாங்கமே 82 பேருக்கு மட்டும்தான் உதவி வழங்கி இருக்கிறது. அதிகமானவர்களுக்கு உதவி வழங்கி விவசாயிகளுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் குரல் கொடுக்கிற திரைத்துறையினரை ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்காக அவர்கள் முன்வந்தால் வரவேற்கிறோம். நடிகர்கள் என்பது, நடிப்பு என்பது ஒரு தொழில். எந்த துறையைச் சார்ந்தவர் எவர் வந்தாலும் சரி, நல்லாட்சியை கொடுக்க வருபவர்களை வரவேற்கிறோம். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் லஞ்சமும் ஊழலும் பெருகிவிட்டது, தலைவிரித்து ஆடுகிறது. ஆகவே திரைத்துறையை சார்ந்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அவர்கள் வந்து ஒரு நல்லாட்சியை தருவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்படி வருகிற பட்சத்தில் விவசாயிகள் அவர்களோடு தோளோடு தோள் நின்று துணை நிற்க தயாராக இருக்கிறோம். அவர்களை வாருங்கள் என்று அழைக்கிறோம்.